இல்லப்பா, நிறுத்து நிறுத்து நிறுத்து, இங்கே வெயிட் பண்ணுங்க. சரிமா. டேய், அப்புறம் பேசுற, போட வை. ஏய், எதுக்கு வந்த நீ? போ முதல்ல வெளியில. ஐயோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்தேன். உன் புருஷன் ஊர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துவோம், நீ பின்னாடியே வந்து சமாதானப்படுத்துவியா? மரியாதையா வெளியில போயிடு. இல்ல கணபதி, நான் அதுக்கு வரல. இங்க பார், இனிமே உங்ககிட்ட எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. உங்களுக்கு ஒரு காரியானா வந்து காலை பிடிப்பீங்க, காரியான உடனே வேற மாதிரி நடப்பீங்களா? ஓடிஸ்வர சம்பந்தம் இல்ல, அதான் பழசெல்லாம் மறந்துட்டீங்க. யோ, என்ன நீ? ஏன் குடும்பம் ஏன் குடும்பம்னு சொல்லிட்டு இருக்க? அந்த சக்கலத்தி குடும்பம் எப்படி ஏன் குடும்பம் ஆகும்? அவங்க உன்னை மட்டுமா அசிங்கப்படுத்தினாங்க, என்னையும் தான். உன் பிரச்சனை எனக்கு எதுக்கு? உன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல, முதல்ல கிளம்ப. ஆமாயா, என்கிட்ட உன் வீரத்தை காட்டு. ஆனா ஒரு சின்ன பையன் கிட்ட போய் ஏமாந்து நிக்கிற? நான் யாருகிட்ட ஏமாந்த? ஆதி பையன் கிட்ட தான். என்ன சொல்றீங்க? என் அப்பா அவன்கிட்ட என்ன ஏமாந்தாரு? உங்க அப்பாவுக்கு தான் ஆத்திரத்துல புத்தி வேலை செய்யாது. நீ ஆச்சு கொஞ்சம் நிதானமா பொறுமையா கேக்குறியா? சரி, விஷயத்துக்கு வா. ஆதி மனோஜ் கிருஷ்ணா சார்க்கு போன் பண்ணிட்டதா சொல்லி தானே உன்ன மிரட்டினா? ஆமா. அதெல்லாம் சுத்த போய். ஏன்னா மனோஜ் கிருஷ்ணா சார் ஊர்லயே இல்ல, அவர் வெளிநாட்டுல எல்லாம் இருக்காரு. ஏய், என்ன சொல்ற? அப்போ அவன் என் முன்னாடி போன் பண்ணி பேசுனானே? யோ, எல்லாம் வெறும் நடிப்பு. நிஜமாவே சம்பந்திக்கு போன் பண்ணீங்களா? அட, நீங்க வேற சார், அவர் நம்பரே எனக்கு தெரியாது. ஆனா மனோஜ் சார் பேரை சொன்னா இவன் அடங்கிடுவான்னு எனக்கு தெரியும். அதான் வீட்ல இருந்து வரும்போதே என் தங்கச்சி போன் நம்பரை அவர் பேர்ல மாத்தி ஸ்டோர் பண்ணிட்டேன். கேக்குறேன், நீ எல்லாம் வெளியில பெரிய டானா சுத்திட்டு இருக்கியே, ஒருத்த நிஜமாவே போன் பண்றானா இல்ல சும்மா உன்ன மிரட்டுறானான்னு கூட செக் பண்ண மாட்டேன். நான் எப்படி உன்ன நம்புறது? நான் அந்த வீட்ல தான் இருக்கேன். இங்க நடக்கிற கூத்தை எல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். மனோஜ் சார் ஊர்லயே இல்ல, அதுதான் உண்மை. யோ, இனிமே எனக்கு போன் பண்ணாதான்னு சொல்லிருக்கேன்ல, அதான் நீ அனுப்பிய ஒரு ஆளு. அவன் வருண் கிட்ட உதவாயிட்டு ஒண்ணு தான் மிச்சம். நீ எல்லாம் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டேயா? லட்டு மாதிரி கிடைச்ச வாய்ப்ப நழுவ விட்டுட்டு இப்ப வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்க. என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை ஒழுங்கா முடிகிறதுக்கு துப்பு இல்ல. இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ணிட்டு இருக்க? சார், இப்ப நான் அதை பத்தி பேச முடியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. என்னையா வேணும் உனக்கு? மனோஜ் சார் ஊர்ல இருக்காரா? நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? இல்ல சார், இங்க ஒரு சின்ன பிரச்சனை, அந்த விஷயத்த பத்தி அப்புறமா சொல்றேன். மனோஜ் சார் எங்க இருக்காரு? அவர் வெளிநாடு போயிட்டாரியா? போன வை. அப்பா, என்ன சொன்னாரு? டேய், சார் ஊர்ல இல்லடா, வெளிநாடு தான்டா போயிருக்காரு. ஊர்ல இல்லாத ஒருத்தர்கிட்ட பொய்யான போன் கால் பண்ணி முட்டாளாக்கிட்டான் இந்த ஆதி. இதோ இவ புருஷன் தான். ஐயா, அவருக்குலாம் ஒண்ணும் தெரியாது, அப்புறமா தான் தெரியும். அதனால மட்டும் உன் புருஷனை மன்னிச்சு விட்டுற முடியுமா? ஊருக்கு முன்னாடி உன் சேகர் என்னை என் பையனும் எப்படி பேசினான் தெரியுமா? என் பையனை அடிச்சிருக்கான். என்ன இருந்தாலும் பெத்த பொண்ணு மேல கைய வச்சா? இத பார், நீ என் புருஷ மேல கோவப்படுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. நீங்க ஒண்ணு பண்ணீங்க, அவர் ஒண்ணு பண்ணாரு, கணக்கு சரியா போயிடுச்சு. ஆனா உங்களை ஏமாத்துனது ஆதி, அதுக்கு காரணம் கார்த்திகா பொண்ணு. நீங்க அவங்களதான் பழி வாங்கணும். ஆமாப்பா, அந்த ஆதிதான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த கார்த்திகா பண்ணி நான் ரெண்டு வருஷமா சுத்திட்டு இருந்தேன். என்ன வேண்டான்னு சொன்னது மட்டும் இல்லாம என்னை அடிச்சு எனக்கு வெறியேத்தி விட்டுருக்கா. கடைசியில அவ ஆளை வச்சு உங்களை மிரட்டி
ஊர் முன்னாடி காலை விழ வச்சால அவளை நான் சும்மா விட மாட்டேன். இப்பதான் சரியா யோசிக்கிறீங்க தம்பி. என்ன வேணாம்னு சொன்னவ கோயில அவன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. ஓஹோ இது வேறயா? இதுங்க வேலையே இதுதான்ப்பா. சென்னைக்கார பசங்களா பார்த்து வளைச்சு போடுவாங்க. ஆனா ஆதிக்கிட்ட பெருசா டப்பு தேராதே. அப்புறம் எதுக்காக அவன் கிட்ட போய் சிரிச்சு சிரிச்சு பேசி? பஞ்சாயத்து எங்க கொண்டு வராத? ஏன் பஞ்சாயத்து உன் பஞ்சாயத்து எல்லாம் ஒண்ணுதான். ஆதி அண்ணன் பொண்ணுங்களால நான் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேன். அதனாலதான் எதிரிக்கு எதிரி நண்பன்னு இங்க வந்திருக்கேன். தம்பி இந்த ஆளு கொஞ்சம் பழைய கேனு, எதுவும் புரியாது. உனக்காவது நான் சொல்றது புரியுதா? சொல்லுங்க என்ன செய்ய போறோம். இது பேச்சு. இப்ப அண்ணன் இல்லாததுனால கார்த்திகா தான் டெலிவரிக்கெல்லாம் போயிட்டு இருக்கா. நான் ஒரு பிளான போட்டு அவளை வெளியில வர வைக்கிறேன். அந்த நேரத்தை நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். அப்ப நீ அங்க வந்து நல்ல யோசனை தான். பதிலுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க ரொம்ப விவரம் தான் தம்பி. நேரம் வரும்போது நான் அதை சொல்றேன். முதல்ல நீங்க இந்த பிரச்சனையை முடிங்க. உங்களை அவமானப்படுத்தின கார்த்திகாவுக்கு நீங்க யாருன்னு காமிங்க. போலாமா? சரியில்லையே. என்ன பிரச்சனை அவளுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3 1 2 3. ஹலோ, நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் வருண் பேசுறேன். அந்த பக்கம் அசிஸ்டன்ட் மேனேஜர் பொண்டாட்டி பூமிகாங்களா? இப்போ வருண் முன்ன மாதிரிலாம் இல்ல, இப்போ பொறுப்பான புருஷன் ஆயிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவனும் ஆபீஸ் எல்லாம் போய் அவன் அப்பாவை ஒய்ஃப பெருமைப்படுத்த போறான். அதுக்கு அவனோட ஒய்ஃப் சிரிச்சுக்கிட்டே இருந்தா தானே முடியும்? வருண் வைஃப் வருண்காக சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அதுக்காக பொசசிவ்னஸ் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த தீவிர காதல் தான் பிடிச்சிருக்கு. அந்த காதல் தான் பிடிச்சிருக்குன்னா அப்ப அப்படியே லவ் பண்ண வேண்டியதானே? அப்போ உனக்கு எம்மால கோவம் இல்லையா? இல்ல, இல்லவே இல்ல. ஏய் ஜாலி, என் பொண்டாட்டி கோச்சிக்கல, என் பொண்டாட்டி கோச்சிக்கல, என் பொண்டாட்டி கோச்சிக்கல. என்ன வரும், சும்மா இருங்க, எல்லாரும் பாக்குறாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. சரி சொல்லுங்க, எதுக்கு என்ன பெர்மிஷன் போட்டு கூட்டிட்டு போறீங்க? எல்லாம் இப்படி நின்னுட்டே பேச முடியுமா? இப்படியே நின்னா உனக்கு கால் வலிக்கும். வருண் ப்ளீஸ். ம் 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 ம்
வருண் சொல்லுங்க, நம்ம எங்க போறோம்? வீட்டுக்கு தான் பூமி. அம்மா தான் சொன்னாங்க பூமியை கூட்டிட்டு வாங்க. அத்தை சொன்னாங்களா? ஏய், என்ன யோசிக்கிற? நம்ம தான் புதுசா கல்யாணம் ஆனவங்கல்ல. அம்மா ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சு நம்மள சர்ப்ரைஸ் பண்ண போறாங்களோ என்னவோ. ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் ஆபீஸ் வர்க் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓ, மைண்ட்ல எப்போ ஓட வேண்டியது நான் தான், புரியுதா? ஆமா, அதான் நிக்காம ஓடிட்டு இருக்கீங்களே, அதனால தானே ஏன் இதையும் நிக்காம துடிச்சுக்கிட்டு இருக்கு. வருண், என்னாச்சு? வருண், என்ன இது? நான் வாழ்கின்றேன், எனக்கு பிரிச்சு பாரு. என் செல்லக்குட்டிக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்க தெரியுமா என்ன? நான் என்ன ஒண்ணும் தெரியாத பாப்பாவா? இப்ப நான் புருஷனா ப்ரமோட் ஆயிட்டல. என் வைஃபுக்கு வாங்கி தரம, வேற யாருக்கு வாங்கி தருவேன்? சரி, பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிஃப்ட் மட்டும் இல்ல, இந்த கிஃப்டும் தான். வாவ், நல்லா இருக்கு. ஹே, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா?
First gift after marriage. Oh. இத அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.